வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறையா புது புது வித்தியாசமான ஜோதிட முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது புத்தாண்டு மிதன லக்னம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே கடந்த காலத்தில் குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் நல்ல இடத்துக்கு அதாவது உங்களுடைய ராசியை மிதன லக்னம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஸோ கண்ட சனியாக ஓடிக்கிட்டு இப்போ இந்த சனி பகவான் போய் பலம் பிறந்து போகிற இடம் எட்டாம் இடம் ஸோ எட்டாம் இடத்துல போய் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி பயிற்சியாக போகிறாரு எங்களுடைய திருக்கணிதத்தின் அடிப்படையில் அப்போ அவர் உள்ளே போன உடனே அவர் எட்டாம் இடம் வளர்த்துருச்சு ஐயோ அஷ்டம சனி அப்படின்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க அவரே உங்களுக்கு பாக்கிய அதிபதி எட்டுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் அவர் அவர்னால் ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி அவர் வந்து பலம் பொருந்தி இருக்கிறதுனால ஸோ நல்ல ஒரு பலனை தான் அவர் செய்ய போகிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு பலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் லக்கணத்துக்கும் உங்கள் ராசிக்கும் அதாவது மிதன ராசிக்கும் மிதன லக்கணத்துக்கும் ஏழாம் இடத்துக்குடைய குரு பகவான் ஏழில் பலம் பொருந்தி உங்கள் லக்கணத்தையும் உங்கள் ராசியையும் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜா ராசிலேயே ஜென்மத்திலேயே இப்போ ராகு பகவான் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கேது பகவானும் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ உங்கள் ராசிக்கு ஏற்கனவே அஞ்சாம் இடத்தை ராகு பகவான் இயக்கிக்கிட்டு இருக்கார் ஏழாம் இடத்தை இயக்கிக்கிட்டு இருக்கார் ஒன்பதாம் இடத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைக்கு பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவானும் கேது பகவானும் விலகணும் ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இதுவரை குரு பயிற்சி ஆகி இன்னும் அவர் பலன் அளிக்கவில்லை எந்த ராசிக்கும் அவர் பலன் அளிக்கலை ஏன்னா அவரே பாம்புக்கிட்ட கடி வாங்கிக்கிட்டு இருக்கார் இந்த கேது பகவான்கிட்ட போய் இருக்கார் அதான் என்னுடைய குருநாதர் ஒரு குருநாதர் சொல்லுவார் தனுசை அழுத்தி சொல்லுங்கன்னுவார் ஏன்னா காலபுருஷனுக்கு பன்னெண்டுக்குடைய குரு பகவானும் காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்று கூடைய சனி பகவானும் இது இந்த சர்ப்பதோஷத்துக்குள்ளே போய் சிக்கி தனுசு மண்டலத்துக்குள்ளே யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கேது பகவான் இந்த குரு பகவானை கிராஸ் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை உண்டு அவர் ஜனவரி அப்புறம் க்ராஸ் ஆகிறார் சனி பகவான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வெளியே போகிறாரு அப்போ உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் அவர் போய் இப்போ எங்கே இருக்கார் பாக்கியத்தில் ஸோ குழந்தைகளை பற்றிய கவலை இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை பற்றிய கவலையை விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் நிறையா பேருக்கு ஆகலை நிறைய பேசி பேசி நிற்கிதுன்னா உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது சம்மந்த சம்பந்தம்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடம் நிறைய பார்க்குறாங்க ஒன்றும் அமைய மாட்டேங்குது இல்லை வரனே வரலை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த குருவும் கேதுவும் கிராஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வரன் வரும் சம்மந்தம் பண்ண போகிறீங்க அதே மாதிரி அஞ்சு அஞ்சுக்குடைய சுக்கரன் போய் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார் பாக்கிய வீட்டில் பாதக வீடாக இருந்தாலும் ஒரு திரிகோணாதிபதி எங்கு அமர்ந்தாலும் சுபரே அஞ்சு கூடையர் போய் எங்கே இருக்கார் ஒம்போதில் ஸோ அவர் எட்டுக்கும் ஒம்போது கூடைய எட்டுக்கும் ஒம்போது கூடையர் வீட்டில் போய் உட்காந்துட்டார் சனியோட வீட்டில் உட்காண்டாருன்னு சொல்லக்கூடாது அது அவருக்கு நட்பு வீடு ஸோ ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் உட்காரும் பொழுது சுபஸ்தானம் வளர்த்துரும் ஸோ நல்ல ஒரு சூழல் சுக்கரன் இங்கே உட்கார்ந்துருக்கிறது உங்கள் லக்கணத்துக்கு அது எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு அது எட்டாம் இடம் ஆனால் உங்கள் ராசிக்கு அவன் அஞ்சு குடையவன் அவன் எங்கே போய் இருந்தாலும் சுபரே அவர் எங்கே இருக்கார் எட்டாம் இடத்துல ஒம்பது எட்டு ஒம்பது குடையர் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு ஸோ அது பாக்கியாதிபதியோட வீடு ஸோ அவர் எட்டுக்கும் ஒம்பது குடைய சனியோட வீட்டில் இருக்கார் அது பாக்கியாதிபதி வீடு ஸோ நல்லா வீடு தான் இந்த குருவுக்கு ஏதும் கிராஸ் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல முயற்சி எடுத்தால் சம்மந்தம் பண்ணிடலாம் அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் ஸோ ஆபரண சேர்க்கை பண்ணலாம் வளர்ச்சி அடையும் கடன் நிவர்த்தி அடையக்கூடிய பாவகம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்